ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கடல் கிருபையில் நல்லா இருக்கேன், நீங்களும் கடல் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தாங்க இது பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு முடி வெட்டுறது எவ்வளோ அவசியமோ அதே மாதிரி தாங்க நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குற செடிகளை ட்ரிம் பண்ணி வளர்க்குறது ரொம்பவே அவசியங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சின்ன அதாவது ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்குறதுனால நம்ம ரொம்பவே இந்த செடிகளை கேர் எடுத்து வளர்க்கணும். அதாவது ரொம்ப முத்தின செடிகளை இலைகளெல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா அதோட நம்ம கொடுக்குற சத்தெல்லாம் அந்த முத்தின இலையே சாப்பிட்டுட்டு போயிடும், பூக்காது காய்க்காது, ஓகேவா? அப்புறம் புது தளிர் வர்றதுக்கு அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அப்படின்போது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இந்த மாடி தோட்டத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. ரொம்ப பெரிய டாஸ்க்குங்க மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்குறதுன்றது. ஸோ ஃபஸ்ட்டு தொட்டியில் நீங்கள் வளர்க்குற செடி, நீங்கள் வளர்க்குற செடிக்கான சரியான பாட்டான்னு சொல்லி அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, தேவையில்லாத பழுத்த இலைகளெல்லாம் எடுத்துருங்க. மூணாவது, அடியில் இருக்கிற முத்தின இலைகள் பச்சையாகவே இருக்கோங்க, ஆனால் கீழே விழாத அந்த இலை, அந்த இலையெல்லாமே நீங்களே வாரண்டியே கிள்ளி போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி பண்ணி வேலை பார்த்து விட்ட செடிகளில் தான் புதுசாக தளிர்கள் வந்து பூக்கள் வருது. அதாவது வளரும் கலைஞர்களுக்கு வந்து வழிவிடணும் வாழ்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி தாங்க. வளர்கிற புதுசாக வர தளிர்களுக்கெல்லாம் நம்ம அது ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னா பழைய இலைகளையெல்லாம் இப்போ எடுத்துடணும், பழைய கிளைகளையும் நம்ம நறுக்கி எடுத்துடணுங்க. ஸோ ட்ரிம்மிங் வந்து மாடி தோட்டத்துக்கு ரொம்பவே அவசியம். கண்டிப்பாக 6 மந்த் ஒன்ஸ் ஆகுது நம்ம ப்ரூன் பண்ணி தாங்க வளர்க்கணும். அப்போ தான் ஒரு ஹைட்டுக்கு மேலே போகாது, அந்த மூடு வந்து பெருத்து நல்லா கனமாக இருக்கும், செடியும் நல்லா மெச்சூர்டாக இருக்கும், செடி செத்து போகாது. நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் நல்ல செடி வச்சேன் என் செடி செத்து போச்சு, நான் நல்லா உரம் கொடுக்குறானா என் செடி செத்து போச்சு அப்படின்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது சரியாக பராமரிச்சிருக்க மாட்டாங்க. ப்ரூனிங் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து, அது ரூட் ப்ரூனிங்காக இருந்தாலும் சரி, அதாவது அந்த கிளைகள் ப்ரூனிங்காக இருந்தாலும் சரி, வெட்டி விடுறது ரொம்பவே அவசியங்க. ஸோ ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே ஒரே சின்ன தொட்டியில் இருந்துச்சுன்னா அந்த தொட்டியை கவுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடியில் வேர் வந்திருக்கும். அந்த வேரை ஒரு பெரிய ஆஷா பிளேடு வச்சு அறுத்துட்டு திருப்பி நீங்கள் ரீபாட் பண்ணுங்கள். தைரியமாக பண்ணுங்கள், செடி எதுவுமே ஆகாது, ஓகேவா? நான் எல்லாமே அப்படி பண்ணி வச்ச செடிகள் தான், அதனால் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் பண்ணுற நேரம் எப்போவாக இருக்கணும்னா மழை நேரமாக இருக்கணும் ரூட் ப்ரூனிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பூச்சிகள் வந்து செடிகளில் இருக்க நம்ம கொடுக்குற சத்துக்களெல்லாம் அந்த இலை மூலமாக உறிஞ்சி அதுங்க வந்து கூடு கட்டி வாழ ஆரம்பிச்சிருங்க. அதனால இந்த மாதிரி கீழே இருக்கிற முத்தின இலைகள் எல்லாத்தையுமே நீங்க பறிச்சு விட்டுருங்க. குட்டி குட்டி பூச்சி புழு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முத்தின இலையில கண்டிப்பாக தங்கி இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ நான் ரொம்ப லென்த்தி வீடியோலாம் போடுறது கிடையாது, ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி பிஸியான ஒரு ஷெட்யூல்டில் இருக்கணும், அது மாதிரி தான் எல்லாருமே இருப்பீங்கன்றது எனக்கு தெரியும். பட் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு செடி வளர்க்க ஆசை ஆனால் என்னோடய செடிகள் நல்லாவே வளர மாட்டுது, நான் வாங்கி வச்ச செடியெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான டிப்ஸு தான் இதுங்க. ஸோ மாவு இலையிலலாம் பார்த்தீங்கன்னா தளிர் இலைகளை மட்டும் விட்டுட்டு மீதி முத்தின இலைகளால் நீங்களே கையால் எடுத்துருங்க. மா இலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விழாதுங்க பழுத்து, அதனால் நீங்களே வந்து எடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த இடத்துலேருந்து புதுசாக தளிர்கள் புது தளிர்கள்லாம் வரும். நீங்கள் இந்த பறிக்கிற இலைகளை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்படியே அந்தந்த தொட்டிக்கு வந்து நீங்கள் மூடாக்கா போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ இலை உதிர் காலம்தான், நீங்கள் தாராளமாக உங்கள் செடிகளில் இருக்கிற இலைகளை எல்லாத்தையுமே எடுத்து உருவிருங்க. உருவியோ இல்லை சின்ன சின்ன சிசர் வச்சோ கட் பண்ணி தனியாக இலை தனியாக எடுத்து வெட்டி போட்டுருங்க. ஸோ வெட்டிட்டு அதே தொட்டிலேயே நீங்கள் மூடாக்கா போட்டு விட்டுட்டிங்கன்னா சம்மரையும் நம்ம சமாளிச்சிடலாம். வெயில் காலத்துக்கு அதிகமாக தண்ணிகள் கொடுக்க வேண்டாம். நாளடைவில் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல கம்போஸ்டாக மாறிடுங்க. நம்ம போடுற அந்த சருகு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு கம்போஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உரோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காஞ்ச சருகுகள் தாங்க. ஸோ என்னோடய செடியில் எல்லாமே லெமன்லேருந்து வாட்டர் ஆப்பிள் அதாவது மேங்கோ கொய்யா எல்லா செடியிலருந்துமே இந்த லீஃப்லேருந்து பழைய லீஃபுகள் எல்லாத்தையுமே நான் வெட்டி எடுத்துருவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணியோ இல்லை 6 மந்த் ஒன்ஸ் வந்து அதாவது மேக் ஷுர் பண்ணிக்கோங்க, நீங்கள் வெட்டுற செடியில் காயோ பூக்களோ இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி காயோ பூக்களோ இருந்துச்சுன்னா வெறும் இலையை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துருங்க. ஸோ இந்த பூ உதிர்வதை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை பூச்சிகள் வந்து முத்தின இலைகள் அடியில் தாங்க வந்து உட்காரும், அதனால் தயவு செஞ்சு முத்தின இலைகளை அகற்றிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாமரத்தில் வெறும் பூக்கள் மட்டுமே இருக்கும், இலை
இலைகள் இருக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்டெம்முக்கும் வேருக்கும் பூக்களுக்கு மட்டும்தான் போகும். இலை இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக வந்தால் தான், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூடாக்காக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ சம்மரை நம்ம கடந்து போயிடலாம். இதுக்கு தாங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்றது. நம்ம விடுற தண்ணியும் நமக்கு சீக்கிரம் சன்லைட்டில் அப்சர்வ் ஆகி போயிடாது. ஸோ நாளை அப்புறம் நம்ம ஆடிப்பட்டத்துக்கு இது மேலே கொஞ்சம் மண்ணையோ இல்லை உரத்தையோ போட்டு மூடி விட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல கம்போஸ்ட்டும் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் செடிகளை நீங்கள் வந்து தாராளமாக நடலாம். இதெல்லாம் வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இதெல்லாம் நம்மளோட பேப்பர் பூவெல்லாம் அமோகமாக இப்போ பார்த்தீங்கன்னா சீசன், அதனால் நல்லா அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்குங்க. பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமும் இதமாகவும் இருக்குது, ஓகேவா? இது நம்மளோட ஸ்கின் ரோஸு. ஸோ இப்போ நான் மல்லிகள் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருக்குறேன். ஸோ அதுவுமே இனி பூக்கிற சீசனில் நமக்கு நல்லாவே பூக்கும். இப்படி நீங்கள் நம்ம செடிகளை ட்ரிம் பண்ணி வளர்க்குறதுனால நம்ம செடிகளில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான இளம் தளிர்கள் தான் இருக்குங்க. அப்போது அது பார்க்கவே நல்ல க்ரீனிஷாக இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வமாக போய் அந்த செடிகளுக்கு தண்ணி விடுறதோ இல்லை உரம் கொடுக்குறதோ. ஸோ மெயினாக நம்ம கொடுக்குற உரம் வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. ஸோ இப்போ சிட்ரஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சீசன் பூக்கிற சீசனுங்க. நீங்கள் எலுமிச்சையோ இல்லை மாதுளையோ நார்த்தையோ இல்லை சாத்துக்குடிவெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பழைய இலைகளை எல்லாத்தையுமே உருவி விட்டுருங்க, இல்லைனா கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படி எடுத்துனீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து காய்கள் காய்க்கும், அந்த பூக்கள் உதிராமல் இருக்கும், ஓகேவா? அதே மாதிரி மல்பெரி பிளான்ட்லேயும் உங்களோட அந்த இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சீசன் நிறைய ஃப்ரூட் வரும் உங்களுக்கு. இது ப்ளீடிங் ஹார்ட் செடிங்க, ஓகேவா? ஸோ கொய்யாலாம் பார்த்தீங்கன்னா காய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா திளிர் வரும். அந்த திளிரை கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கீழே இருக்கிற காய் வந்து நல்லா பெருத்து நமக்கு சீக்கிரம் பழுத்துருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் ரெண்டு காய் இருக்கும், அந்த குச்சி பார்த்திங்கன்னா மேலே முனை வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போது நமக்கு காய் பெருசாகாது, இலை வச்சு மரம் மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டு போகும். அந்த தப்பை பண்ணாதீங்க. கொய்யால் ரெண்டு காய் வந்ததுக்கப்புறம் திளிர் இலைகள் ஒரு நாலு வரும். அந்த திளிர் இலைகள் நாளையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நான் எதுலேயுமே திளிர் இருக்காது, வெறும் காய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த திளிர் இலைகளை கட் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து நம்ம மாடி தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கான முக்கியமான அம்சம், ஓகேவா? காஞ்ச முடிஞ்ச அளவுக்கு க்ரீனாக வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு பூச்சிகள் வந்து அவாய்டோட பழைய இலைகள் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பூச்சிகள் வந்து வர காரணம். ஸோ இந்த இலைக்கு அடியில் ஒட்டிகிட்ருக்கிற பூச்சி, இந்த வெள்ளைப்பூச்சி, மாவு பூச்சி, எறும்பு, இதெல்லாமே வர்றதுக்கான காரணம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பழைய இலைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸே எனக்கு கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், நான் இது வந்து ஆல்ரெடி இலையெல்லாம் கட் பண்ணி விட்ட இடத்துலேருந்து எனக்கு திளிர்கள் வருது. சில செடிகள் வாட்டர் ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மொட்டுக்களும் பூக்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எப்படி சொல்கிறது, சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணினா தாங்க அதுக்கான ஒரு ஹீல்டை நம்மளால் எடுக்க முடியும், ஓகேவா? கண்டிப்பாக மண்ணாக இருந்தால் தரையாக இருந்தால் அது அதுக்கு தேவையானதை எடுத்து வளர்ந்துடும். ஆனால் மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஒவ்வொன்றையும் கேர் எடுத்து பார்க்கணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் பிக்னஸ் எல்லாமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்படி ஃபாலோ பண்ணி உங்களோட ரிசல்ட் சக்ஸஸாக இருந்திருந்ததுன்னா எனக்கு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மிளகாய் செடிக்கு இலை சுருட்டல் நோய் என்ன வந்தால் என்னங்க வெயிலுக்கு அதெல்லாம் வரதாங்க செய்யும், நம்மளே சுருண்டு போகிறோம், இலை சுருண்டு போகாதா? அதனால் ஒன்றுமே இல்லை, டோன்ட் வரி, பூ இருக்கும், அது பாட்டு காய்க்க போகுது, இலை தானே சுருண்டுருக்குது, விட்டுருங்க, சுருண்ட இலையை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களால் நிறைய இலை கட் பண்ண முடியலையா, கொஞ்சம் சாம்பல் இருக்குது இல்லையா, அதை மேலாக செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு மேலாக இந்த சாம்பலை போட்டு தூவி விட்டிங்கன்னா அடுத்தடுத்து வர தளிர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த சுருண்ட இலைகள் வந்து கீழே ட்ராப் ஆகிடும், ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதுங்க, ஐயோ இலை சுருட்டு நோய் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கூலாக இருங்க, ரிலாக்ஸாக கார்டனிங் பண்ணுங்கள். கார்டனிங்கிறது நம்ம ரிலாக்ஸாக நம்ம பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ அதுலேயும் போய் நம்ம டென்ஷனை இழுத்து போட்டுக்கக்கூடாது. ஸோ ஒரு திருப்பியும் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு முடிவெட்டுறது எவ்வளோ ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தாங்க மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கும் ப்ரூனிங் கட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், ஓகேவா? வெட்டுதல் ரொம்ப முக்கியம், இலையெல்லாம் பிச்சு போடுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரம் நம்ம செடிகளுக்கு ப்ராப்பராக போய் சேரும், ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் என்னோடய பூக்களெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலரு. ஸோ இதோட காம்பினேஷன் கலராக பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் கோல்டன் ஷவர் ஃப்ளவரு.
ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.